கொங்கு மண்டலம்தான் அதிமுகவின் கோட்டை என முதலமைச்சர் பழனிசாமியும் அதிமுகவும் சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில், அந்த கோட்டையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஓட்டை போட்டுவிட்டது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் 3 நாட்களை எஞ்சியுள்ள நிலையில் அனைத்து கட்சி தலைவர்களும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று கோவை மாவட்டம் முழுவதும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக கோவை துடியலூர் பகுதியில் கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர் மற்றும் கோவை தெற்கு ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய மு க ஸ்டாலின், நான் ரெடி, நீங்க ரெடியா என பொதுமக்களை பார்த்து கேள்வி எழுப்பினார். போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கெல்லாம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஏதோ நான் முதலமைச்சர் ஆகணும், நம்ம ஆட்சிக்கு வருமா, இவங்கெல்லாம் வெற்றி பெறுமா என்பதற்காக மட்டும் நடக்கிற தேர்தல் அல்ல. நம்முடைய திராவிட இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும், நம்முடைய சன்மானம் காப்பாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு மத்திய அரசு, பிஜேபி அரசு, மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எப்படியாவது தமிழ்நாட்டில் மதவெறியை கொண்டு வந்து திணிக்கணும், நீட்டை கொண்டு வந்து நம்முடைய தமிழகத்தில் நம்ம வீட்டு பிள்ளைகளை மருத்துவக் கல்லூரி படிக்க கூடாது, இந்தியை திணிக்கணும், தமிழுக்கு இழிவை தேடி தரணும், அவர்கள் திட்டமிட்டு மதவெறியை பரப்புகிற அந்த முயற்சிகளை இன்று ஈடுபட்டு இருக்கிறாங்க. நான் பெருமையோடு சொல்றேன், இது தந்தை பெரியார் பிறந்த மண், அண்ணா பிறந்த மண், கலைஞர் வாழ்ந்த மண், மோடி மஸ்தான்வரை முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் நீங்க ஆதரிக்கிறப்போ நாம் இருந்திருக்கக்கூடிய மாநில உரிமையை மீட்கணும், மாநில சுயாட்சியை நம்ம பெறணும், நம்முடைய தமிழகத்தை மீட்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல வெற்றி பெறணும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு நல்ல வாழ்க்கைக்கு நன்றி.